முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த தினமான ஜூன் 3 தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவை விதி 110 கீழ் இதுகுறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், வரும் ஜூன் 3 தேதி சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கலைமிகு சிலை நிறுவப்படும் என்று தெரிவித்தார். அரசியல், திரையுலகம், நிர்வாகம் என அனைத்திலும் வெற்றி சூத்திரம் அறிந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். 5 முறை ஆட்சியில் இருந்த காலத்தில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை உருவாக்கியதன் மூலம் இன்று நாம் நவீன தமிழகத்தை கண்கூடாக பார்த்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அவசர ஆம்புலன்ஸ் 108 சேவை, இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், மினி பேருந்து சேவை, கைம்பெண் மறுமண நிதியுதவி, அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு சமுதாய நலன் சார்ந்த திட்டங்களை முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி செயல்படுத்தியதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டியலிட்டார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சித் தலைவர் ஈஸ்வரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் அப்துல் சமது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை மாலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனை செல்வன், பிஜேபி உறுப்பினர் வானதி சீனிவாசன், பாமக உறுப்பினர் ஜி கே மணி, காங்கிரஸ் கட்சியின் செல்வப்பெருந்தகை உள்ளிட்டோர் வரவேற்று பேசினர். பின்னர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்பை மனப்பூர்வமாக வரவேற்பதாக தெரிவித்தாா்.